இந்த படங்களுக்கு குள்ளர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த லக்கி மேன், அதிசய பிறவி, ரஜினி சார் நடிச்சிருப்பார். யம தர்மராஜா சார்ந்த இந்த மித்தலாஜிக்கலுக்கான இந்த படங்களுக்கான ஆதி இந்த படம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவ்வளோ சுவாரஸ்யம் புரிந்த கதையாக இருக்கும். தனால் தங்கவேலு சாரோட டைமிங் உங்களுக்கு தெரியும்ல, டப்பு டப்புன்னு உழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஜெண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல வந்து பிரயோகம் பண்ணுறாரு. கண்ட்ரோல் ஏ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிறைய படங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. எல்லாமே பழைய படங்களை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது தான் அந்த நோக்கத்தில் சில படங்களுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இல்லை அறிமுகம் கூட செஞ்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட படம் இன்றைக்கி பார்க்கவிருக்கிறது 1960 வந்த நாம் கண்ட சொர்க்கம் அப்படின்ற படம் தான். அது ரொம்ப முக்கியமான படம். புள்ளையா அவர்கள் இயக்கியிருக்காரு. கேஏ தங்கவேலு, தனால் தங்கவேலு லீடாக நடிச்சிருக்காங்க. சவுகர் ஜானகி லீட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. உங்க கூட சேர்ந்து இந்த பொது சேவை செய்யறேன் பாருங்க. ஏது உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பாவுக்கு பிடிக்கலையே. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு பிடிச்சாதான் நீ சம்மதிப்பியோ? இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் அது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப அருமையான படம். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பெங்காலி படமான ஒரு முக்கியமான படத்தை தழுவி ஏன் அப்படியே எடுக்கப்பட்ட படம் தான் அது. ப்ராப்பராக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுத்தாங்க. இந்த படங்களுக்கு குள்ளர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த லக்கி மேன், அதிசய பிறவி, ரஜினி சார் நடிச்சிருப்பார். யம தர்மராஜா சார்ந்த இந்த மித்தலாஜிக்கலுக்கான இந்த படங்களுக்கான ஆதி இந்த படம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். சுந்தர், நாங்கள் யார் தெரியுமா? நாங்க ஏழு எட்டு பேரை கொலை பண்ணணும். எப்படி உங்களை வெளியில விட்டு வச்சிருக்காங்க? போலீஸ்க்கு போன் பண்ண பேசாதே. சொல்லாதே. இந்த அப்படி என்னது? எங்க எசமா மகனுக்கு நீ இருந்த கடுதாசு. இத ஏன்னா ஒரு ஒரு ஃபேண்டசி காமெடி இது. அந்த ஜானரை அப்போவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நொடி கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வகையுமே படுத்த முடியாது. அவ்வளோ சுவாரஸ்யம் புரிந்த கதையாக இருக்கும். தனால் தங்கவேலு சாரோட டைமிங் உங்களுக்கு தெரியும்ல, டப்பு டப்புன்னு உழுந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஜென்டில்மேனுக்கு அழகு. நான் விஷ்ணு லோகத்துக்கு போகணும், வரம் கொடுங்க. அது என் அதிகாரத்திற்கு புறம்பான விஷயம். அதுதான் தப்பு. வாக்கு கொடுத்தா மீறப்படாது. பாருங்க, எங்க பூலோகத்துல வாக்கு கொடுத்து அதை மீறி நடந்தா அவன் போக்கில விட்டுடுவோம், அவனை மனுஷனா கூட மதிக்க மாட்டோம். அந்த டைமிங்கை நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். புள்ளையா அவர்களோட இயக்கமும் நல்லாயிருக்கும். நீங்கள் பெங்காலி படத்தையும் நான் ரஷ்ஷஸ் கொஞ்சம் பார்த்தேன். அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது தமிழ் படம் ரொம்ப ரிஃபைண்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய வரவேற்பு இல்லை. யூடியூப்பில் டெஃபினட்டாக இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இந்த படம் எப்படி வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, சுந்தர் என்கிற தங்கவேலு சுந்தர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சவுகார் ஜானகி அம்மா வந்து மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சுந்தர்னா வந்து ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணமான ஒரு ஒரு நாள்லேயே வந்து மீனாட்சி அவர்கள் இறந்துடுறாங்க. ரொம்ப துன்பவியலாக இருந்துகிட்ருக்காரு. திடீர்னு வந்து யம தூதர்கள் வந்து சுந்தரை வந்தையும் கூட்டிகிட்டு போக போகிறதுக்கு வந்திருக்காங்க. அப்புறமா தான் வந்து தெரியுது வேறு ஒரு ஆளை தூக்கிட்டு போகிறது பதிலாக சுந்தரை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஆளையா யமலோகத்தில் இருக்கிற விஷ புகை தேவலை போல இருக்க, இந்த புகை நமக்காகாது, அந்த பக்கம் விடும். இந்த பக்கம் வேண்டாம், வேற எந்த பக்கமாவது மேல உடு. ஓஹோ, தவறுதுனால ஒரு நபரை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போற போதே வந்து சுந்தர் என்ன சொல்றாரு, அண்ணே சிங்க மோகம், இங்க பாத்தியா எவ்வளவு இடம் காலியா கிடக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி போட்டா ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவ முடியல. இது வேற ஆசையா? இங்க பாருப்பா, அவ்வளோ இடம் இருக்கு, ஆஸ்பத்திரி கட்டலாமே. இனிமேல் நிறைய முற்போக்குக்கான ஒரு நிறைய சொற்றாடல்களையும் சொற்களையும் ஒரு அறிவை வந்து கிளர்ச்சி கொண்டு ஒரு கேட்டலிஸ்ட்டாக அந்த இடத்துல செயல்படுறாரு சுந்தர் சொல்லலாம். தேவதூதர்கள்லாம் அந்த ரமதூதர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் வரணும்னா பேசிட்டே இருக்காங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யம லோகத்துக்கும் போயிடுறாரு. யமனை போட்டு கிழி கிழி எழுகிறார். யமனுக்கால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ தப்பாக தூக்கின்னு வந்துட்டோமே, இவரை சாரின்னு கேட்குறாங்க, உன்னை திருப்பி இறக்கி விட்றோம். இல்லை இல்லை, நீ வந்து எனக்கு சொல்லு, இதுக்கெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யமனையே லாக் பண்ணுறாரு. அந்த சட்டத்தை மீறி இவனை கட்டி போடுங்கள். உயிரோடு இருப்பவர்களை பிடிக்கவோ தண்டிக்கவோ இறந்தவர்களை விசாரிக்கும் யமனாகிய உமக்கு எந்த வகையிலும் அதிகாரம் கிடையாது.
அதையும் மீறி நீர் நடவடிக்கை எடுத்தால் உடனே நான் எதிர்த்தால் அதிகார ஆட்சியின் அலங்கோரத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் கீழில் விளம்பரப்படுத்தி உம்முடைய மானத்தை ரயில் கப்பல் ஏரோப்ளேன் எல்லாவற்றிலும் பார்சல் செய்து விடுவேன். அத்தோடு விட்டு விடுவேனா? உம் மீது ஆயுள் நஷ்ட வழக்கு தொடர்ந்து இந்த யமலோகத்தில் இருக்கும் இரண்டொரு சாமான்களையும் ஜப்தி செய்து எடுத்துட்டு போடுவோம். என்ன சொல்றீர்? இந்த படத்துல இதுவரைக்குமே நீங்க வந்து ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். எப்படி வந்து ஒரு பேச்சு திறமை ஒரு பயனுள்ளதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் வந்து நல்லா பேசக்கூடிய மனிதராக இருக்கிறதுனால யமனியை லாக் பண்ணுற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. ஒரு லாவகமாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு பேசும்போது நம்மளுக்கு பேச்சு திறமை மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கு டாக்கட்டிவ் ஸ்கில்ஸ் தானே ரொம்ப மஸ்ட்டு. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கான முக்கியமான விஷயத்த நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். இதுக்கு மேற்பட்டு கதை எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு சயின்ஸையும் ஒரு கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயமும் சயின்ஸையும் ஒரு தூக்கி பிடிக்கிற விஷயமும் நடக்குது. ரஷ்யாவில் அந்த டைமில் குரங்கை வச்சு சேட்டலைட் கமிச்சிருப்பாங்க விண்லோகத்துக்கு. அப்போ போகும்போதே இவரும் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சீன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கவுண்டர்ஸ் எல்லாமே தங்கவேலு சார் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எமனே டென்ஷன் ஆடுவார், ரே எனக்கு வானலாம் விட்டுறா அப்படின்ட்டு. இவர் வளர்த்த மாடு இறந்துட்டு மேல் லோகத்துக்கு வரும். இப்போ அந்த மாடை விட்டு எப்படி எமனை முட்டுறாருன்னு நீங்களே அந்த சீன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எமனே போயிட்டு வந்து விஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுவார், இந்த பையன் இந்த ஆளை தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேன், இவர் எப்படியாவது எதை காப்பாற்றி விட்டுருங்கன்ட்டு. அங்கே தான் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் நடக்கும். விஷ்ணுவே பிரமிச்சு போகிறார் என்ன தான் அப்படின்னு பார்க்கும்போது, என்னப்பா வேணும் உனக்கு, என்னோடய மனைவி மீனாட்சியை கூட திரும்ப வந்து வாழணும், அதுக்கு நீங்கள் பண்ணும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு மேற்கோள் காமிக்கிறார், ஒரு ஜெண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல வந்து பிரயோகம் பண்றாரு. லட்சுமி, இவன் சாமர்த்தியமான உரையாடலை கேட்டாயா? அதை மெச்சியாவது அவன் கோரிக்கையை நிறைவேற்றுங்களேன். சரி அன்பனே சாமி, நீ கோரியதெல்லாம் நிறைவேறட்டும். அதே போய் சுந்தருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் வந்து எல்லாரும் மனசு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நடக்குது. அந்த கிளைமேக்ஸை நீங்க பாருங்க. ரொம்ப நிறைய டேக் அவே இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. 1960s எப்படி ஒரு ரீமேக் படத்தை அணுகுனாங்கன்ற ஒரு சினிமா பர்ஸ்பெக்டிவில் பார்க்குற ஆங்கிளும் இருக்குது. அவசியம் இந்த படம் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நாம் கண்ட சொர்க்கம் இன்னொரு நாள் இன்னொரு படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.